முதல் உலக போர். ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனை பாதுகாக்க ஒரு போராட்டம் நடைபெறும் என்றால் அது புரட்சியாக பார்க்கப்படும். ஆனால் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஐரோப்பாவில் தொடங்கிய ஒரு உள்நாட்டு பிரச்சனை அதிவேகமாக உலகம் முழுவதும் பரவி அண்டை நாடுகளை மட்டுமல்லாமல் எல்லைகளை கடந்து இருந்த நாடுகளை எல்லாம் கடுமையாக பாதித்தது. வழமையான நிலங்களை கைப்பற்றிக் கொள்வதிலும் ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்தவும் யார் பெரியவர் என்ற ஆளுமையை நிலைநிறுத்தவும் ஐரோப்பாவில் இருந்த சில அரசுகள் மேற்கொண்ட கடுமையான இராணுவ முயற்சி உலகத்தை மொத்தமாக புரட்டி போட்டது என்றால் அது மிகையாகாது. தன்னுடைய நாட்டின் வளத்தை பெருக்கிக் கொள்ளவும் பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் மற்ற நாட்டு மக்களை அடிமைகளாக்கி காலனித்துவத்தை நிலைநிறுத்திக் கொள்ளவும் பணக்கார நாடுகளாக இருந்த பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளும் ஜெர்மன், ஆஸ்திரியா, ஹங்கேரி போன்ற பிற நாடுகளும் ஒருவரை ஒருவர் ஆதரித்தும் எதிர்த்தும் நடத்திய உச்சக்கட்ட தாக்குதல் நடவடிக்கையே உலகப் போராக வெடித்தது. 2 கோடி பேரின் உயிரை காவு வாங்கிய இந்த போரில்தான் முதன் முதலாக குதிரை, யானை போன்றவற்றை தவிர்த்து வீரர்கள் வாகனங்களையும் பீரங்கி டாங்கி வகைகளையும் பயன்படுத்தி போர் செய்தார்கள். ஒருவரை ஒருவர் வீழ்த்த நச்சு ஆயுதங்களையும் நெருப்பு வீசும் இயந்திரங்களையும் உபயோகித்தனர். விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் கடல் பரப்புகளில் உலா வந்தன. போர் விமானங்கள் கொத்து கொத்தாக குண்டுகளை வீசின. தகவல் தொடர்பு இல்லாத அந்த காலத்தில் தபால் மூலமாக அனுப்பப்பட்ட கடிதங்கள் முக்கிய பங்காற்றின. வீரர்களை தொடர்பு கொள்ள ரேடியோ அலைவரிசைகள் உபயோகப்படுத்தப்பட்டது. ஐரோப்பாவின் தொழிற்சாலைகளில் உருவான கொலைக்கருவிகளை எல்லாம் மக்கள் மீதும் எதிரி நாட்டு வீரர்கள் மீதும் ஆட்சியாளர்கள் பரிசோதித்து பார்த்தார்கள். நேச நாடுகள் என்றும் மைய நாடுகள் என்றும் உலகம் பிரிந்து நின்று பெரும் போரை நடத்தியது. உண்மையில் இப்படி ஒரு போரை ஐரோப்பாவில் இருந்த நாடுகள் நீண்ட காலமாகவே எதிர்பார்த்து அதற்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தன. போருக்கான ஆயத்தம் நடந்து வந்தது என்றாலும் காரணம் கிடைக்காமலேயே இருந்தது. காரணத்தை கண்டறிந்ததும் ராணுவ சேமிப்பு கிடங்குகள் திறந்தன. அணி அணியாக நவீன கருவிகள் வீரர்கள் கைகளில் தரப்பட்டது. ரத்தம் தெறிக்க, உடல் உறுப்புகள் சிதைய, உயிரற்ற உடல்கள் மண்ணில் புரள மாபெரும் யுத்தம் ஆரம்பித்தது. சுமாராக 4 ஆண்டு காலம் உலகத்தை பேரச்சத்தில் உறைய வைத்த இந்த போரால் பல நாடுகள் சிதைந்து போனது. சில நாடுகள் முழுமையாக சிதைய, சில நாடுகளின் எல்லைகள் மாறின, சில நாடுகள் உடைந்து புதிய நாடுகள் உருவாக்கின. ஆனால் இத்தனையும் நிகழ எது காரணமாக அமைந்தது? யாரால், யாருக்காக, எதற்காக இந்த போர் நடத்தப்பட்டது? உண்மையில் இதற்கான காரணத்தை இன்னமும் ஆட்சியாளர்கள் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே கண்டறிந்ததாக சொல்லப்படும் காரணங்களை எல்லாம் கேட்டால் உள்ளூரில் இருக்கும் நர்சரி பள்ளி பிள்ளைகள் ஆசிரியரிடம் அடிவாங்காமல் தப்பிக்க சொல்லும் காரணங்களைப் போல இருக்கிறது. உண்மையில் என்ன காரணத்துக்காக இந்த உலகளாவிய சண்டை ஆரம்பித்தது? இது அண்டை நாடுகளுக்காக நடந்த போராட்டமா? யார் யாருக்கு எதிராக களத்தில் நின்றார்கள்? யாருடைய கனவு நனவாகப் போகிறது? விரிவாக கேட்கலாம்.